ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன்த் டைப் பிளாஸ்டிக். இதுதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு பிளாஸ்டிக் டைப்னே சொல்லலாம். இந்த டைப் பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை வெளியிடும். பிஸ்ஃபினால் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்ட் வெளியிடுறதுனால வர ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இதுதான் அதோடய ஸ்ட்ரக்சர். பிஸ்ஃபினால் ஏவுடைய ஸ்ட்ரக்சர் இது தான். இதை நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எல்லா பொருட்கள்லையும் இந்த பிஸ்மினால் ஏ இருக்குது, அந்த காம்பவுண்ட் பிளாஸ்டிக் இருக்குது. இதனால் தூக்கமின்மை வரும். தூக்கமின்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான தூக்கமின்மையாக இருக்கும். நீங்கள் தூங்க நினச்சா கூட உங்களால் தூங்க முடியாத அளவுக்கு அது டயர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ், எலும்பு ஜாயின்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக் பண்ண வச்சிடும். ஒரு ஹெல்த்தியான இதுக்கும் ஒரு வீக்கானதுக்கும் பார்த்துங்க, அது ஜாயின்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீணாக்கிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாயின்ட்ஸ்லாம் ஒழுங்காக இல்லைனா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொருளை கூட தூக்க முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான நியூரான்ஸில் ஒன்று சேர்ந்து தான் நரம்பு. அந்த நியூரான்ஸே இது பழுதடைக்கும் அப்படின்றதுனால நரம்பு மண்டலமே சுத்தமாக பாதிக்கப்படும். அதனால் மூளையோட செயல்திறன் வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க குறைஞ்சிட்டே தான் போகும். இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பே இல்லை. நம்ம எவ்வளோ தான் ஸ்ட்ரெயின் பண்ணி படித்து கஷ்டப்பட்டு படித்தாலும் சரி தான், நிறைய விஷயங்கள் மறந்து போய்டும். ஞாபகம் மருதி வர்றது எல்லாம் இந்த பிஸ்ஃபினாலியே அப்படின்ற ஒரு காம்போட்டு நம்ம உடம்புல சேர்றதுனால. இந்த பிஸ்ஃபினாலியை இது மட்டும்தான் செய்யுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நிறுத்திடல, இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் மேலே போய் லேடிஸாக இருந்தால் பிரீஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேன்சரை உருவாக்குது. இது ரொம்பவும் மோசமானது. ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் டிசார்டர், ஆண்மைத்தன்மையை குறைச்சி விட்டுது. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக தான் நான் இத்தனை வீடியோவை தனித்தனியாக போட்டிருந்தேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.